language, then important. That is what is called Goa. Kana, Sahara, Yenna, Sadana, last night, the line of people. That is what is called Goa. So, Adiwa, Ramba, Elarkon, Ramba, Helpani, Nala, Goa, and the computer of classes, we get another advice for that. And Nasulano, advice for not being which are the advice for which are the stage that எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ண அந்த நீங்களோட தாமஸ் ஆகையும் அன்போடு எனக்கு கிடைக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு வந்து எஃப்எம் ஃபியூட் மெக்கானிக்கும் நினைக்கிறேன். அந்த பாடமும் எடுத்து நம்ம ஃபெஸ்டிவல் டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். அந்த டூருக்கு இது பண்ணும்போது எந்த ஒரு லெக்சர்ஸ் எந்த ஒரு டீச்சருக்குமே வந்து வர முடியல எங்களுக்கு. இவனோ அவர் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா கூட நாம வந்து போய் கேட்ட அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம போறோம் ஊருக்கு பெங்களூருக்கு எங்க கூட வந்த மிஸ்டர் அற்புதராஜ் அதை மறக்கவே முடியாது. அவங்க அன்னைக்கு இல்லைன்னா அந்த டூர் ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிருக்கும். எங்க கூட வந்து எங்களோட அந்த பெங்களூர்ல அஞ்சு நாளும் நாங்க கொடுத்த தொழில்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு நல்ல விதமா அப்ளை பண்ணி கொடுத்து நல்ல இது பண்ணி இன்னைக்கு வந்திருக்க அற்புத சாலை வேலைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தது எங்களோட மேடம் மேடம் சொல்றதோட அது என்ன சொல்றேன் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் தான். எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அவங்க இடிஎஸ் இடிஎஸ் தான் சொல்றோம். இடிஇடி தான் அது ஜான்சி மேம். அவங்கள உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியல எப்படி காண்டாக்ட் பண்றது என்ன எதுன்னே தெரியாம இருந்தது. நேற்று வந்ததும் சொன்னாங்க ஜான்சி மேம் நம்பர் கிடைச்சிச்சு வீட்டுக்கு போறோம் கார்டு கொடுக்கறோம் வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்து ரெண்டாவது இன்னைக்கும் ஃபுல்லா அவங்க ஹஸ்பண்டோட வந்து எங்களை வாழ்த்துவதற்கும் அத்தனை மக்களையும் வந்து பார்ப்பதற்கு ஒரு தாய் போல வந்திருக்கும் எங்களது ஜான்சி மேமையும் அன்போடு எங்களுக்கு அழைக்கிறோம். தென் இந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண ரெண்டு மூணு நல்ல உணர்வுகளை பத்தி பேசணும்னு விரும்புறேன். அதாவது எல்லாரும் இந்த உலகத்துல வந்திருக்கோம் எல்லாருமே அவங்கவுங்க வேலை என்னோட குடும்பம் என்னோட வேலை என்னோட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் எவ்வளவு இருக்குது என்னோட குடும்பத்தை நாங்க கவனிக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துருக்கும் போது நம்ம நண்பர்கள் 25 வருடங்கள் ஆகிவிட்டன என்று ஆரம்பிச்சு எந்த ஒரு பலன்களையும் எதையும் எதிர்பார்க்காமல் வேகம் கிடைக்காத ஒவ்வொருத்தருக்காக போன் பண்ணி கூப்பிடுறதா இருக்கட்டு ஒவ்வொருத்தர் இனிஷியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மின்சன் மின்சனுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டு. அவர் இனிஷியேட் பண்ணாலும் அவருக்கு உறுதுணையா இருந்து நம்ம ஜோஸ் உறுதுணையா இருந்து அது ஒண்ணு பயர் அதாவது எவ்வளவு பேரையும் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு அவங்க இடங்களை கண்டுபிடிச்சு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி எங்க இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அலிதா சொல்லுவது சொன்னாங்க ஒரு யார் ஒரு நண்பருக்கு பார்க்கும்போது அந்த ஆட்கள் இல்லை பத்தி ஆட்கள் இல்லை. சோ இவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பையன் பேர் இருந்தான் இப்படி இப்படி சொல்லி அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அப்படிதான் இது பண்ணி இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பாராட்டுகள் டு வின்சன் பாயர் அண்ட் ஜோ. பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்க அனைவருக்கும் என்ன பாராட்டுகள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இது எதுனால நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லைஃப் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்றது
வருஷத்துக்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் வெளியில போயிருந்தப்ப, வெளியில ஊர்ல தனியார் கோயில இருக்கும்போது என்ன பண்ணலாம் பண்றேன் இது பண்ணும்போது, நான் ஒரு லெட்டர் அதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான், நாராயணன் ஒரு லெட்டர் தான் போட்டேன், மக்கள் நீங்க எல்லாத்துல இருக்க நான் வந்தா முக்கியமா வேற அங்க பதிவு லெட்டர் போட்டிருக்கலாம், அங்க கிழக்கா அடிச்சுதான் ஸ்டார்ட் இமீடியட்லி நீங்கவா நாராயணன் சண்முகம் சுதாரம் என்னை அன்போட வரவேற்று அங்க இருந்து என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே கேரியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இங்க அடுத்த லெவலுக்கு போனோம் சொல்லிட்டு கல்ஃபுக்கு விசிட்ல போறோம். விசிட்ல போயிருந்தா கல்ஃப் வந்து நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான இடம், விசிட்ல போயிட்டு வேலை தேடுறோம், ஒரு மாசம் முடிஞ்சது ரெண்டு மாசம் முடிஞ்சது ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வழியா ஜான் கிடைச்சா ஜான் நண்பன் ஜான் கிடைச்சா அவனும் அப்ப லோஸ் ஆகவே அந்த இதுல இருந்தான். ஒன்னொரு பண்ண அவனோட கம்பெனிக்கு என்ன இன்டர்வியூ கூப்பிட்டு போறான், அவங்க ரூம்ல கூப்பிட்டு போய் எனக்கு சாப்பாடு கொடுத்தான், தங்க வச்சான், ஏன்னா அவன் ஷேரிங்ல தான் இருந்தான், இருந்தாலும் இதுதான் பண்ணணும்னு இல்ல, பண்ண வச்சு அடுத்து வேலை தேடுறதுக்கு அவனோட ஹெல்ப் பண்ணான். இருந்தாலும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப்ல, நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் எல்லாரும் வந்திருக்கிறோம், பட் இது அப்படி இன்னையோட உத்தரவு சார் எல்லாருமே உத்தரவு, இது தொலைபேசியோ போன்லயோ மெயிலையோ டிபின் டச் எவ்ரிவன் அது சொல்றேன். இன்னொன்னு இந்த ஒரு ஆத்திரம் இந்த ஒரு என்விரான்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போகிறது ஃபேமிலி சப்போர்ட், வித்வுட் ஃபேமிலி நம்ம இவ்வளவு கூட ஒரு சிறப்பா ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராண்டாங்க வந்திருக்கிறோம், நான் நாராயணன் நாகராஜன் சொல்லியாச்சுனா எங்க மனைவியோ குடும்பத்தில் சொல்லிருக்கலாம், நாங்க தனியா இருக்கோம் நீங்க எப்படி போறீங்க பட் நீங்க புரிந்து வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனைவியோட எவ்வளவு ஒரு மேபி அவங்க போர் எடுக்கலாம், நாங்க எங்களோட ஃபங்க்ஷன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம், இருந்தாலும் அனைத்து உள்ளங்களும் ஃபேமிலி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறதுனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. அதனால ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நாங்க வந்து பாராட்டுகிறோம். அடுத்தது நண்பர்கள் சிலருக்கு வந்து அதாவது அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நினைச்ச உடனே வர முடியாது, நமக்கு நினைச்ச உடனே இப்போ இங்க வந்து மே ஏப்ரல் மேல லீவு, ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஜூலை ஆகஸ்ட்ல லீவு இருக்கு, சோ எந்த டேட் இருக்கிறது ஈவன் நம்ம நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எங்களால் வர முடியலையே வர முடியலையே, நாங்க ஊருக்கு வரும்போது வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம வைக்க முடியாத சூழ்நிலை, ஒருத்தரை பார்த்தாச்சுன்னா இன்னும் பத்து பேர் வர முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் இந்த தடவை அதனால தான் இருந்தாலும் இந்த ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை இது பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, நன்றிய பாராட்டுக்கள். லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்திருக்காங்களோ இல்லையோ கான்ட்ரிபியூஷன் என்னதாவது கொடுங்கன்னு ஒரு மெயில் தான் அனுப்பும், மக்களே என்னால வர முடியாது, ஐ எம் சாரி ஐ கனாட் அட்டெண்ட் திஸ் மீட்டிங், ஐ எம் ரியலி சாரி பட் டேக் மை கான்ட்ரிபியூஷன், இமீடியட்டா எல்லாரும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அவங்களை ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய பாராட்டுகள். தென் ஃபைனலி நம்ம குழந்தைங்க இங்க வந்திருக்காங்க, குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பாராட்டுகள், இங்க வந்த குழந்தை சரி, ஏன்னா என்னோட பொண்ணு எப்பவுமே சொல்லுவோம் அப்பா உங்க காலேஜுக்கு எப்ப கூட்டு போவீங்க, உங்க காலேஜுக்கு எப்ப கூட்டு போவீங்க, இன்னைக்கு நான் வந்திருக்கேன் பட் என்னால அவளை கூட்டிட்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்கள் இங்க இருக்காங்களோ இல்லையோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து இங்க தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாராட்டுகள். அந்த உங்க குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது அட்வைஸ் பண்றவங்களுக்கு சொன்ன மாதிரி அட்வைஸ் பிடிக்காது, அட்வைஸ் பண்றவங்களே பிடிக்காது, இப்ப நாங்க வந்து அன்னைக்கு அவங்களோட அட்வைஸ் தான் கேட்கல, இப்ப நாங்க அட்வைஸ் பண்ற செய்தியில இருக்கோம். நண்பர்கள் நேற்று நிறைய நண்பர்களோட மகன் மகள் வந்து டென்த் வருஷத்துக்கு வந்துட்டு, நோயலோட மகன் 492, லலிதாவோட மகன் 470, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இதே மாதிரி இன்னும் நல்லதெல்லாம் படிச்சு பிளஸ் டூ அந்த இதை நல்லா படிச்சு நல்ல விதமா முன்னேறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து அனைவருக்கும் பாராட்டுகளை கொடுத்து நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். குத்துவிளக்கேற்றல்
மேடையிலிருக்கும் நம்மளுடைய இல்லத்தில் கேட்டு எல்லாமே அபிஷேகம் ஓபன் பண்ணாங்க. முன்பாக இதே மாதிரி ஒரு நாள் எங்களோட கல்லூரி வாழ்க்கையில் கடைசி நாள், கடைசியா முடியும் போது ஒரு பாடலோடு பிரிந்து சென்றோம். அதே பாடலை அன்று பாடிய அதே எங்கள் தோழியே பாடுறாங்க. Thank you.
அன்னைக்கு மல்லிகாக்கு மிகவும் நன்றிகள். அந்த நாள் நான் இந்த பாடல் பாடும்போது எல்லாரும் அழகாங்க, அத்தனை திருத்தாங்க, காமெடி மிஸ்ஸி. ஒரு 5 வருஷம் வரைக்கும் கேதரிங் பாஸ்டா இருந்து ஆனுவல் கேதரிங் அப்படி இருந்தப்ப கேர்ள்ஸ் மிஸ்ஸி வாழ்த்துக்கா இருந்தோம். ஒரே ஒரு கேதரிங் தான் எல்லாரும் வந்தீங்க இல்லையா? கேர்ள்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் கேதரிங் எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் வந்து கேதரிங் வந்து லீன் ஆச்சு. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி ஒவ்வொரு இடங்களில் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட் போயிடுச்சு. இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் போன், இமெயில், பேஸ்புக் எல்லாம் இல்ல இருந்துச்சு. இதுபோல சேருவோமோன்னு ஒரு ஏங்கிய பாடல் மீண்டும் சேர முடியும் என்பதை நம்முடைய அன்பு காண்பிக்கிறது. அதைத்தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நம்முடைய கல்லூரியில் தற்போதைய தாளாளர் கரணித்துறை 25 ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த விடுதலை கல்லூரியிலே மாணவிகளாக இக்கல்லூரி விழாவத்தையும் உங்கள் சொல்லால், செயலால், சாதனையால், நடத்தையால் இன்றும் விடுதலை என்னும் கல்லூரிக்கு விடிவெளிகளாக திகழக்கூடிய பாஸ்து கணினித்துறை முன்னாள் மாணவர்களே, மாணவிகளே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே எங்களோடு கைகோர்த்து சொல்ல முடியாத இனமான இந்த மகிழ்வு விழாவில் கலந்து கொண்டு இந்த மகிழ்ச்சியெல்லாம் நெட்டிப்புப்படுத்த வந்திருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய முதல்வர் திருவாளர் இன்ஜினியர் வில்சன் தேவசீலன் அவர்களே, உங்களையெல்லாம் ஒரு சகோதரனாக, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தந்தையாக வழிநடத்தி யாரால் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை எண்ணிக்கையிடமாக அதற்கு அடையாளமாக இது வருகின்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பெரியவர் முன்னாள் கல்லூரியுடைய முதல்வர் திரு லட்சுமணன் இன்ஜினியர் அவர்களே, எம் கல்லூரி சிறப்புல இன்று நடைபெற தூணாக உதவிக்கும் எம் கல்லூரி துணை முதல்வர் அவர்களே, இன்றைக்கு இந்த துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தாமஸ் அவர்களே, உங்கள் அன்பருக்கு இலக்கணமாக ஒதுக்கக்கூடிய முன்னாள் பேராசிரியை திருமதி ஜான்சி அவர்களே, உங்கள் அன்பும் அடையாளமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பங்கேற்ற அவர்களே, பாஸ்டமின் குழந்தை சொன்னவர்களே, அனைவருக்கும் முதற்கண் என் மிதமான காலை வணக்கத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் இடைத்த அன்பு என்று சொல்வார்கள். அந்த அன்புதான் ஆண்டவரையே வேதமாக இவ்வுலகத்துக்கு கொண்டு வந்துள்ளது. அன்பு இல்லை, அந்த அன்பில் வேறு ஒன்றும் யாம் அறியே பராமரமே. அன்பே கடவுள், அன்புதான் அனைத்து மையம். இன்று இது ஒரு அன்பு விழாவாக, ஒரு உலக விழாவாக நான் பார்க்கிறேன். பெரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும்,
இவ்வுலகிலே வாழக்கூடிய மக்கள் இன்று அதிகமாக இயங்குவது அதிகமாக விரும்புவது அன்பு. இதைத்தான் நான் இன்று பார்க்கிறேன். அருமையாக சொன்னார்கள், தேசங்கள் கடந்து கண்டங்கள் கடந்து இன்று அன்பு என்னும் வார்த்தைக்கு நாங்கள் உத்தரவாதமாக இருக்கிறோம் என்பதற்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு உணவை உங்களுடைய அன்பு உணவை என்னத்தில் சொல்வது, இதுதான் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. திருமணங்களை கழித்த வாரம் நாட்காட்டியில் ஒரு செய்தி ஒன்று நான் வாசித்தேன், உங்களுக்கு இதையும் வாசித்துக்கலாம். சென்னை மாநகரிலே செல்ல பிராணியாக அம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாயை சரவணன் தம்பதியில் வகுத்தார்கள். கோட்டைக்குள் செல்ல பிராணியாக இருந்த இந்த அம்பு திடீரென்று மதல் சுவர் ஏறி வெளியே சென்றுவிட்டது. சரவணனுடைய மனைவி சங்கீதா கேரள நாட்டிலே கணனி துறையிலே ஆரோச்சி அங்கு வெகுந்த மதிப்பையும் மரியாதையும் பெற்று வாழக்கூடியவர்கள். சரவணன் தன் மனைவிக்கு தொலைபேசி வழியால் ஒரு செய்தி சொன்னார். சங்கீதா நம்முடைய அன்புக்குரிய அம்பு காணாமல் போய்விட்டார். எனவே என்ன என்று செய்வதையாக நான் தெரியும் அனைவரேன் என்று சொல்லி பத்திரிகைகளுக்கும் தன்னுடைய இயற்கை இருக்கக்கூடிய வாசல் பணியிலும் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். பாசத்திற்குரிய எங்கள் அன்புவை யாராவது பிடித்துக் கொடுத்தால் மீண்டும் நாங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அவருக்கு சன்மானமாக 5 லட்சம் ரூபாயை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 2 நாட்கள் கழித்து சரவணன் பார்க்கின்ற பொழுது வாசல் முகத்திலே வந்திருக்கின்ற யாரும் இந்த அம்பை அம்புவை பிடித்துக் கொடுக்க வேண்டும், எப்படியாவது இந்த காசை பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி எடுக்க யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் 2 நாட்கள் கழித்து தன்னுடைய உரிமையாளருடைய வீட்டிலே அந்த அம்பு வந்தது. உடனடியாக உணர்ச்சிவசப்படுகின்றார் சரவணன். கன்னட நாட்டிலிருந்து தன் பணியையே பணிக்கு ஓய்வு கொடுத்து சங்கீதா தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார். அம்புவை சங்கீதைய உள்ளத்தோடு கேள்வி எழுகிறது, 5 அறை உடைய ஒரு நாயை தான் நன்றி அடையாளமாக சொல்வார்கள். ஏனெனில் மனிதர்கள் இன்று நன்றி வழங்கு இருக்கக்கூடிய காலகட்டம். 2 நாய்கள் பாதை மாற்ற முடியாத அம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு செல்ல பிராணி நாள் மீண்டும் தன்னுடைய உரிமையாளருடைய வீட்டிலே வருவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழுகின்றபோது அது கிடைத்த பதில் பார்த்த பிணைப்பு என்று அந்த பத்திரிகையாளர் சொன்னார். பார்த்த பிணைப்பு இன்று இவ்வுலகில் கேள்விக்குரியக்கூடிய காலகட்டத்தில் பல விலங்கினங்கள் அந்த அன்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி பத்திரிகையில் வரக்கூடிய காலம். அன்பையும் உறவையும் மனிதர்களுக்கு கருத்தாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை மனிதர்களுக்கு விலங்கங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன என்பதற்கு பத்திரிகைகள் அதையே ஒரு செய்தியாக கொடுத்து அவற்றில் நாம் நம்மையே மறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மைல்கல் தொலைவில் இருந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் பெற்றவை தாங்கள் கற்றவை தங்களுடைய உள்ளத்திலே தேர்ந்து தெளிந்தவை இங்கிருந்து தாங்கள் பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் தங்களுடைய வாழ்வுகளை அடையாளங்களாக இன்றும் இருக்கிறது என்பதை அன்பே நிமித்தம் இந்த இடத்திலே நீங்கள் வெளிப்படுத்தீர்கள் என்று சொன்னால் இதையும் ஒரு பத்திரிகை செய்தியாக கொடுக்கலாம். ஏனெனில் குடும்பத்தில் கூட கணவர் மனைவி பிள்ளைகள் அன்புக்கும் உறவுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய காலகட்டத்திலே 50க்கு ஏற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இணைந்து திட்டமிட்டு அன்புக்கும் உறவுக்கும் உத்தரமாக நாங்களும் வாழ்கின்றோம், இந்த சமூகத்தில் எங்கும் அன்பு வாழ்கிறது உறவு நிலைத்திருக்கிறது என்பதை எம்பிக்கைக்கோ என்பதற்கு இந்த கல்லூரி அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு கல்லூரியிலே நான் சாதாராக பணிபுரிகிறேன் என்பதுதான் எனக்கு பெருமை. அந்த பெருமையை நீங்கள் இன்று இந்த கல்லூரிக்கு பெற்றுத் தந்தீர்கள் என்பதிலே உங்களோடு இணைந்து நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
சகோதரர்களை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காக்கை இனத்தை பார்த்தும் இவ்வளவு அழகான காக்கையாக இருக்கிறது என்று நாம் யாரும் காக்கையை பார்த்து பெருமையோடு பேசிக் கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த காக்கைகள் உணவழுகின்றவர்களும் இணை தேடி செல்கிறவர்களும் இணைந்து செல்கிறவர்களாம். அவருடைய பண்புகள் மகத்தில் மகத்தான அழகின் அடையாளங்கள். காக்கையினுடைய வெளியடையாள பரிமாணங்கள் அல்ல அவற்றுடைய பெருமை. மாறாக அவை கூட்டி வாழ்வதும் ஒன்று சேர்ந்து இணைவதும் ஒன்றாக இருப்பதை பகிர்வதுதான் காக்கை என்று பெருமை கொடுக்கின்றது. அதுபோலதான் பிரியமானங்களே, மனுக்குலத்தினுடைய பெருமை என்பது எவ்வளவு சம்பாதித்தோம், எவ்வளவு பொது சேர்த்தோம் என்பதை விட எவ்வளவு தூரம் அன்பை பெருக்கிக் கொடுத்தோம், எவ்வளவு தூரம் உறவை வளர்த்தெடுத்தோம் என்பதில்தான் மனுக்குலத்தினுடைய பெருமை அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கண்களுடைய பார்வையிலே மிக சிறிதாக தெரியக்கூடிய இரும்பினங்கள் கூட கைகோர்த்து ஆயிரக்கணக்காக வரிசையோடு செல்கின்றவர்கள்தான் அவர்களுடைய மூளையும் சுறுசுறுப்படுகின்றன. நம்முடைய கண்களுக்கு துணிமையாக தென்படக்கூடிய இரும்புகள் ஏன் சுறுசுறுப்பாக இருக்கிறது? ஒன்றோடு ஒன்றாக இணைத்து கைகோர்த்து ஊர்ந்து செல்கின்றவர்கள், ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்படுகின்றவர்கள். அவர்களுடைய உணர்வுகளும் அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய ஆற்றல்களும் வலிமை பெறுகின்றது, ஏற்றப்படுகின்றது. எனவே இவ்வுலகிலே அவற்றை விட கோடிக்கணக்கு வலிமையான பருமனாவுடைய உயிரினங்களுக்கு சுறுசுறுப்பின் அடையாளமாகிறது. எனவே இன்று இந்த கல்லூரிக்கு தங்களுடைய இணைப்பான், தங்களுடைய பிழைப்பான், தங்களுடைய அன்பால், தங்களுடைய உறவால் ஒரு மாபெரும் சரித்திர சாதனையை நம்முடைய கணனைத்துறை முன்னால் மாணவர்கள் ஆற்றிக் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், தேய்முறை காணாமல் போகக்கூடிய நிலா தோற்று போனால் வளர்முறை சாத்தியமாக முடியுமா? முடியாது. தேய்முறை இணைக்கின்ற பொழுது அந்த நிலாவுடைய உருவம் நிச்சயம் மங்கித்தான் போகும். ஆனால் வளர்முறையிலே காணாமல் போற நிலா மீண்டும் முழுமை அடைகின்ற பொழுது இவைதான் வாழ்க்கையினுடைய சுழற்சி என்பதை அறிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம். நேற்று உருவாக இருக்கிறது என்று வண்ணாத்து பூச்சியாக இருக்கிறது. தொழில் கொண்டு வண்ணாத்து பூச்சியாக மாறுவதற்கு மாற்றம் தேவை. மாற்றம்தான் இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பதை உணர்ந்து இங்கிருந்து மாற்றங்கள் பெற்று 25 ஆண்டுகள் தாண்டியும் வண்ணத்து பூச்சிகளைப் போல உலகினுடைய பல இடங்களிலே சென்று பறந்து உயர்ந்து உங்களுடைய பண்புகளால் அருமையான குணங்களால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய படைப்பாட்டலால் கடுமையான உழைப்பு திறமையால் உயர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் உலகிலே இந்த வண்ணத்து பூச்சிகளை போல மனமந்து வருகிறீர்கள். மனிதா ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு விதை மனிதனை வலிக்க விளைக்கப்படுகின்ற பொழுது விருட்சம் வெளி எழுந்துகின்ற பொழுது அவை உருவாக்கக்கூடிய கிளைகளுக்கு மாறத்து மாறும்போது அவைகளுக்கு இல்லை இல்லை அவை விருட்சமென கொடுக்கக்கூடிய கனிகள் அந்த உலகத்தினுடைய நலன்களின் அடையாளங்களை பறைசாற்றுகிறது. அவை கொடுக்கக்கூடிய வேர்களுக்கு பூமிகள் தடையில்லை. எனவே வானம் உங்களுக்கு எல்லை இல்லாமல், பூமி உங்களுக்கு தடை இல்லாமல் இயங்குகிறது என்று சொன்னால் உங்களுடைய அன்பு, உங்களுடைய உறவு, உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய குணங்கள். எனவேதான் பூமி பண்பு சுழலோடு இணைந்து நீங்கள் சுழந்து கொண்டிருக்கிறீர்கள். வானத்து மழையும் இந்த மண்ணிலே பூமியோடு ஒன்றாக இணைகிறது என்று சொன்னால் அவை மண்ணோடு மண்ணாக கலந்து அவை சத்த பயிர்களை வாழ்வாக்கவும் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் வாழ்விக்க உண்டான். எனவே இதை நான் ஒரு வாழ்வின் அடையாளமாக பார்க்கிறேன். இதையும் உயிர் கொடுக்கக்கூடிய உயிர்ப்பின் அடையாளமாக பார்க்கிறேன். உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உயிர் துடிப்புள்ள உறவு எண்ணங்கள் உருவாகக்கூடிய அன்பினுடைய ஒரு மலைகள் உங்களை வாழ்வாகட்டும். நிச்சயம் இந்த உங்களுடைய வலிமையால் எங்களுடைய வெளிவெள்ளி கல்லூரி தொடர்ந்து வெளிச்சத்தின் அடையாளங்களாக வெளிச்சப்பட்டாக செயல்படும். இது வெளிச்சப்பட்டு இவ்வுலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உண்மையிலே ஒளியின் அடையாளங்களாக துவங்கும். எனவே நீ ஒரு மின்னணி பேரிருளை விழுங்க பார்க்கக்கூடிய வெளிச்சப்பட்டு என்பதை உணர்ந்து இவ்வுலகில் உங்கள் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பொது வாழ்விலும் வெளிச்ச பொட்டாக இருங்கள், உறவை வளர்த்திருங்கள், அன்பை அணிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் அன்பால் இயங்குகிறது என்பதை உங்கள் எண்ணத்தாலும் உங்களுடைய செயல்பாட்டாலும் நிலைப்படுத்துங்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது நான் உங்களிடம் தலைவணங்குகின்றேன்.
பெருமைக்குரிய பண்பாடும் உங்களுடைய பண்பும் உங்களுடைய செயல்பாடும் ஒழுங்கட்டும் உயிரட்டும். இவற்றின் வழியாக இன்றும் இந்த கல்லூரி வாழட்டும். அவற்றிலே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் வாழட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி முடிகிறேன். நன்றி, வணக்கம். நமது அன்பு மேடம் ஜெயராணி மேம் இவரும் வந்திருக்காங்க. அவங்க நமக்கு வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எடுத்தாங்க. வந்தாங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து நமக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா போர்ட பாப்பாங்க, போர்ட பார்த்து கிளாஸ் எடுப்பாங்க, திரும்ப போயிட்டே இருந்துருவாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல பெரிய இடத்தை டாக்டரேட் முடிச்சு பெரிய லெவல்ல இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மேமுக்கு வந்து அவங்க பெருகை வரவேற்கிறோம். அடுத்தது நமது மேக்ஸ் வாத்தியார் சார் வந்திருக்காங்க. பாருங்க, அதே திருப்பு. நாங்க இன்னைக்கு அவங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். அன்புக்குரிய பெரிய லட்சுமன் சார், இந்த கல்லூரியிலே ஒரு துணைத்தலைவராக முதல்வராக இருந்து இன்று அவரே கல்வி நிறுவனங்களை இயக்கி பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு பொது விஷயங்களுக்கு வழிகாட்டி வருகின்றார். உண்மையிலே நீங்கள் எப்படி இந்த கல்லூரிக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் உரிமை செய்கிறீர்களோ அதுபோல உண்மை அன்புக்குரிய பெரியவர் லட்சுமன் சார் உரிமை செய்து கொள்ளுங்கள். அதுபோல தேர்தல் நல்ல முறையில் இருக்கின்றார்கள், நல்ல முறையில் செயல்படுகின்றார்கள். இதை பார்க்கின்ற பொழுது இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாக அவர்களுக்கு அன்பான பாசமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நமது கணித ஆசிரியர் விருத்தர் சார் வந்திருக்காங்க. வரும்போதே பார்த்திருப்பீங்க, அதே பிரிப்பு எத்தனை தடவை கொஸ்டின் கேட்டாலும் டவுட் கேட்டாலும் எந்த ஒரு தலிப்பு கூட முகத்துல தெரியாம அதே சிரிப்போட திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்த விருத்தன் சார் அவர்களையும் வருகிற வருகை என்று வரவேற்கிறோம். அடுத்து நமது பிரின்சிபல் அவர்களை இரண்டு வார்த்தைகள் பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர் சொன்னது போல ரெண்டு வார்த்தைகள். சொந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றி இருக்கின்ற சந்தை அவர்களுக்கும் உங்கள் அழைப்புகளை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற கல்லூரி முதல்வர் இப்போது பொறியியல் கல்லூரி இயக்குனர் சர்வதேச பள்ளியின் உரிமையாளர் சேர்ந்த இந்த அடிப்படையில் உங்க முன்னாள் ஆசிரியர் இந்த முறையில் லட்சுமணன் சார் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் இங்கே பணிபுரிந்து வெளியே சென்று ஆசிரியராக இருந்து வெளியே சென்று அங்கே மாணவராகி பிஎஸ்சி முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கின்ற திருமதி ஜெயராணி அவர்களுக்கும் திருமதி தாமசி அவர்களுக்கும் இங்கே இருந்து கொண்டு மேலும் உங்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றினார்களோ தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு பன்ராஜ், திரு தாமசியராஜ், திரு வில்சன் சார், நம்முடைய துணை முதல்வர் அற்புதராஜ் சார், எல்லோருக்கும் உங்களுக்கும் மாணவர்களாக உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு பங்கேற்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவித்துள்ளேன். இதுல என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா மகிழ்ச்சியின் உள்ள மனதில் நீதி நடக்கும் போது மகிழ்ச்சி அப்படின்னாங்க. மகிழ்ச்சி மழை அப்படியே பெய்து கொண்டே இருக்கின்றது. அது அனுபவத்துல தான் அதை அனுபவிக்கிறோம். மழை பெய்யும் போது மேல தண்ணி இருக்கணும், உள்ளணும், காற்று வீசணும். ஆனா இது அப்படி இல்லை. இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மலர் நினைவுல நம்ம அதை கொள்ளும் போது இருக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி வந்து ஏதோ ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இல்லை, ஒரு மணி நேரமாக அது இருந்துட்டே இருக்கு. அதை எப்படி தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியுடைய எக்ஸ்பிரஷனை தான் எங்களை சொல்ல முடியும் இல்லையா. ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால உங்களை எல்லாம்
பத்தொன்பது என்ன ஒரு 17-18 வயசு முகங்கள் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இப்ப வந்து நீங்க 45 வயசுல இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் இருந்த அந்த முகங்கள் எல்லாம் நான் ஞாபகத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு என்ன ஞாபகம் எப்படின்னா ஜோஸ் லெனின், ஏன்னா அவர் பல தடவை என்னுடைய அறைக்கு வருவார். அப்படி பாராட்டுக்காக அவர் பாராட்டு எனக்கு இல்லை, ஞாபகம் இல்லை. ஜோஸ் லெனின் கூட
பட்டன் லேசா போய் 55 அந்த பட்டனை காட்டணும். சோ மெதுவா யாருக்கு பட்டன் தான் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாருக்கும் பிடிப்பாங்க. வேற யாரும் பக்கத்துல போய் நுழைய முடியாது. அத குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அவங்க இவங்க எல்லாம் போய் கையாடுறாங்க. இல்ல இப்ப அப்படி இல்ல, இப்ப எல்லாருக்கும் எல்லா மாணவர்களும் அதுல இது பண்ணலாம். ஆசிரியர்களுக்கு எல்லாம் மேசையில ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கொடுக்குறாங்க. பிரின்சிபலுக்கு வந்து இந்த மாதிரி பயிர் எல்லாம் இது பண்ண வேண்டாம். ஒரு தட்டு தட்டா ஒரு பேரன் வந்து என் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா உங்க பையனுக்கு பேரை சொல்லுங்க, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட்ல அவர் எத்தனை நாள் காலேஜ் எத்தனை நாள் கட்டெடுத்தாங்க, அவர் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எவ்வளவு, இன்டர்னல் டெஸ்ட் எல்லாம் எவ்வளவு, இதெல்லாம் அதில் லிஸ்ட்ல அவங்க அப்படி ஏதோ அப்டேஷன். ஆனா அந்த டைம்ல அப்படி இல்லை இல்லையா, சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் இல்லை. வசதிகள் குறைவா இருந்தது, வாய்ப்புகளும் அவங்களுக்கு குறைவா தான் இருந்தது. இப்ப அப்படி இல்லை, வசதிகள் ரொம்ப மேம்பாடா இருக்கு, வாய்ப்புகள் ரொம்ப. இங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய நம்ம பிளேஸ்மெண்ட் செல் என்று நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட போன வருஷம் எல்லாம் வாய்ப்பு ஏற்பட்ட மாணவர்கள் பிளேஸ் ஆயிட்டாங்க. படிச்சு முடிக்கும் போதே கையில அப்பாயின்மெண்ட் ஆனவரோட வாய்ப்பு அந்த காலத்தில் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் வசதிகள் குறைவாக இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒத்துழைத்து எங்களோட ஒத்துழைத்து இப்ப நல்ல நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. இப்ப நிலைமைன்னு சொல்லும் போதெல்லாம் இப்ப ஜோசன சொல்லணும்னா வருவீங்க, அவர் ஊருக்கே தலைவராக இருக்கார். அவர் ஊர்ல எல்லாருடைய சொசைட்டி பண்ணுவோம், அங்க வந்து ஒரு தலைவராக இருக்கிறார். நம்முடைய ஒரு மாணவராகவே இருக்கும்போது உண்மையிலே நமக்கு எல்லாம் அது பெருமை. எப்படி உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் விசாரிக்கும் போது எல்லாரும் பொசிஷன்ல நல்லதா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த மின்சாரம் சொன்னாங்க வெளிநாடுகள்ல நிறைய பேர் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லோரும் நீங்க எல்லோரும் உங்க பிள்ளைகள் மனைவிகள் குடும்பத்தோடு நீங்க வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் உங்களெல்லாம் பயிற்றுவித்த ஆசிரியர் வர்க்கங்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை எடுத்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம். நிறைய பேசிருக்கலாம், வேண்டாம் ரெண்டு வார்த்தையும் சொன்னாலும் நிறைய பேசுகிறேன். அடுத்து திரு லக்ஷ்மணன் அவர்கள், அதாவது என்ஜினியர் எல் லக்ஷ்மணன் அவர்கள். சாரை பற்றி சாரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மாற்றம் நம்ம ஹைலைட் பண்ணணும். அதாவது செகண்ட் இயர்ல வந்து 30 பேருக்கு மேல வந்து அரியல் வச்சிருக்கோம், 30 பேருக்கு மேல அரியல் இருக்கு. அப்போ கம்பைன் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வந்து இந்த கல்லூரியில வந்து முதல்ல சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நாங்க வந்து தனியா வீடு ஒரு வாடகை எடுத்து எல்லா வீட்டுடன் கம்பைன் பண்ணி வீட்டுடன் பண்ண கான்பிடன்ஸ் வருவாங்க. இந்த டைம்ல ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் பார்க்க வருவாங்க, வந்து பார்க்க வருவாங்க. கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன என்ன பண்றீங்க, எல்லாம் வருவாங்க, சில நேரம் சாப்பிடுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கூட பண்ணிட்டு போவாங்க. அதாவது அந்த கமிட்மெண்ட் காமெடியா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா, ஆனா கைடன்ஸ் வாஸ் சோ ப்ராப்பர். அதான் பாடம் மறக்கவே முடியாது. அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதோட இதை போல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கே போல ஒரு நிகழ்ச்சி பண்ணுற காலத்துல இப்போ சார் வந்து நம்மளை வாழ்த்துக்கள் தடைக்கிறது. சாரோட அப்பாயின்மெண்ட் வந்து வேற யாரு கூட இன்னைக்கு, இன்னைக்கு வந்து சாருக்கு சிஎம் கூட இன்னைக்கு மீட்டிங். நாங்கள் அதை ஹைட் பண்ணி சொல்ல இன்னைக்கு சிஎம் கூட மீட்டிங். அதனால தான் எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு வரமாட்டாங்க. ஆனா நேற்றுக்கு சொன்னாரு கோயிங் டு டேக் எ டிசிஷன் ப்ரொஃபஷனலா. வெற்றி பெற்று இங்க சார் இருந்திருக்காங்க, அந்த கையோட கல்லூரிய தாளர்களே, கல்லூரிய முதல்வர் மரியாதைக்குரிய திரு விஞ்ஞர் இன்ஜினியரிஷன் அவர்களே, கல்லூரிய துணை முதல்வர் மரியாதைக்குரிய அற்புதராஜ் அவர்களே, இந்த சீனியர் ப்ரொஃபஸர்களான பேராசிரியர் கிருஷ்ணாவே, பதினெட்டு ஜான்சி அவர்களே, கம்ப்யூட்டர் துறை பேர் தலைவர்
பாலச்சந்திரன் விவாகம் தொடர்ந்து சேர்ப்பது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. 25 ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பி பார்க்கிறேன். இந்த மாணிக்கார் தொழில்நுட்ப கல்வி நான் வருகிற காலகட்டத்தில் இது நிறைவாணியை நோக்கி என்கிற ஒரு நாடக மந்திரத்தை இந்த கல்லூரி அன்றைக்கு சுமந்திருந்தது. உண்மையிலேயே இந்த கல்லூரியினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய மறைந்தும் மறையாமல் இன்றைக்கும் என்னுடைய இதயங்களில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற மேதற்கு முன்னாளாயர் வீரதர்மராஜ் ஆண்டுகள் அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நிலை கூறாமல் போனால் என்னை காலம் தவித்துவிடும் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த மனிதர் இந்த கல்லூரியை பார்ப்பித்தது மாத்திரமல்ல, என்னை போன்றவர்கள் எல்லாம் உயரமான இடத்திற்கு விஞ்சந்தீவுகளும் போன்றவர்கள் எல்லாம் உயரமான இடத்திலே வைத்து கடல் பார்த்தார்கள். காலம் வித்தியாசமான பொருள்களை போட்டது, காலம் வித்தியாசமான பொருள்களை போட்ட பின்பு இன்றைக்கு பேருக்கு சீட் வைத்து பயணித்துக் கொண்டிருந்தாலும் என்னை பொறுத்தவரை நான் நிறைவாழ்வு அடைந்து விட்டதாக பலகாரங்களுக்கு முன்பாகவே நான் கருதுகிறேன். நான் உங்களுடைய நினைவுகளுக்கு வருகிறேன். எனக்கு இன்று பார்த்ததில் ஏபி மிஷன் என்று சொன்னால் 797 என்றுதான் நினைவுக்கு வரும். அவரை போன்று கல்லூரிக்கு லேட்டாவதில் எனக்கு தெரிஞ்சு கூட மைக்கேல் சர்ச்சி அப்பா ஆங்க முடியாது இருக்க உண்மையிலே ராஜாமுகத்துறை இவர்கள் கூட படித்த கைகள் வந்துட்டு ஆண்டனி நான் நாகராஜன் சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறார். என்ன சொன்னாலும் உண்டுங்கிறார். என்ன பயிர சினிமா தேட்டர் அப்படி இருக்கு, டிக்கெட் எடுத்துக்கிறது எல்லாரும் எப்படி இருக்கு. எவ்வளவு மாணவர்களை இன்றைக்கும் நான் மாணவர்களை கையாளுகிற விதம் இங்கே வரை இருந்திருக்கிற டாக்டர் ஏ வி ஜெயராணி அவர்களுக்கு நன்றாக தெரியும், இங்கே இருக்கிற மிஷன் ஜெயில் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் நல்ல வாய்ப்பளிக்கிய காரணத்தினால் இன்றைக்கு எனக்கு எல்கேஜி படிக்கிற மாணவர்களிடத்திலிருந்து பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் இன்றைக்கும் நான் டீட்டெயில் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை போன்ற மாணவர்கள் வித்தியாசமான அமைப்பை நான் பார்த்தது கிடையாது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், நாராயணன் பைக்கை கொண்டு வருவான், கொண்டு வந்து அந்த ஹோட்டலுக்கு அப்படி வேண்டியது ஹோட்டலில் தெரிந்து வர மாட்டான் பாதி பேர். இப்படி இந்த மாணவர்களுடைய சேர்க்கைகள் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் நல்லா உணர்ந்துருப்போம். அவங்க உள்ள வந்த சேர்க்கை பார்த்து எப்படி இருந்தீங்க உண்மை யாரையெல்லாம் இப்படி இருக்கான் பெரிய புசும். இந்த காலத்தில் என்ன சும்மா வரமாட்டாங்க இந்த உறவுகள். அதே போன்று இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் எல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன். ஜெயச்சந்திரனுக்கு நான் செய்த உதவிகளை சொல்வதாக கருதிவிடக்கூடாது. மாணவ சமூகத்தின் மீது எனக்கு இருந்த அக்கறையை நான் பொய்யாக வேண்டும். ஜெயச்சந்திரனுக்கு பொழுது விடிந்தால் காலை திருவனந்தபுரம் ஐயப்பாவில் இந்திரன் என்று கருதுகிறேன். ஒரு 5ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நினைவிற்கு என்று கருதுகிறேன். ஜெயச்சந்திரன் அந்த இந்திரவிற்கு சென்றார்கள். ஜெயச்சந்திரனுடைய சான்றிதழை மழையிலும் பாராமல் செங்கொடியில் இருக்கிற ஜெயச்சந்திரன் இல்லத்தை தேடி ஒப்படைத்த அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு 10:30 ஜெயச்சந்திரன் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சார் வருகிறீர்களா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஜெயச்சந்திரன், நான் கிருஷ்ணன் கோயிலை தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். உறுதியாக உங்கள் நிகழ்ச்சியில் என்னால் முடிந்த நேரம் இருந்துவிட்டு நான் விடைபெறுவேன் என்று கருதி அந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கும் மாணவ சமூகத்திற்கும் நான் என்னால் இந்த உதவிகளை செய்து வருவதை எண்ணி உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நான் அதை உணரப்படுகிறேன். நான் ரயிலில் பயணம் செய்தாலும் பெனிஃபிட் வந்தவர்கள் காண முடியாது. அங்கேயே ஒரு டிக்கெட் கேட்பாங்க, அங்கேயும் முறைப்படியான டிக்கெட் எடுத்து வருவது கிடையாது. ஒரு பயண வாழ்க்கையை திட்டமிடுவது கிடையாது என்று ஒரு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு கூட வீட்டிலே தெட்டினேன். அங்கே அவருடைய மனைவி வந்திருந்தார். மனைவிடத்தில் சொல்லுங்கள், என்றைக்கு திரும்புவார் என்று எனக்கு தெரியவில்லையே. காலத்தாண்டு கிடைக்கப் போகிறோம். ட்ரெயின் வந்து முன்னாள் தொலைத்தலைவர் தான் டிக்கெட் எடுக்க வேண்டுமா என்கிற அளவிலே திட்டமிடாதவா. ஆகவே மிகுந்த என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத
என் நெஞ்சத்திலிருந்து நீக்க முடியாத ஒரு நல்ல நாளாக நான் கூட இன்றைக்கு உண்மையிலே வர முடியாத ஒரு கடுத்தமான அழுத்தமான சூழ்நிலையில் இருந்து இருந்தாலும் நான் என்னோடு எனக்கு எல்லா விதமான வித்தைகளையும் பெற்றுத் தந்த என்னுடைய ஆசான் திரு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் இண்டிவிஜுவல். லட்சுமணன் என்கிற மனிதர் இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் இந்த மாணிக்சார் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் என்கிற ஒரு பெருமனும் ஆண்டாண்டு காலமாக அது உங்களை போன்ற நல்ல மாணவர்களை செதுக்குவதற்கான அந்த பணியில் அது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற முன்னாள் மாணவர்களுடைய நேற்றைய தினம் என்னை காலையில் வீட்டில் வந்து என்ன ஆக்கிரமித்தது மாத்திரமல்ல, ஜோசியலின் இன்றைக்கு எல்லா மாணவர்களும் சென்றுவிட்டாலும் தினந்தோறும் வாரத்திற்கு ஒரு முறையாவது என்னை தன்னுடைய அன்பாலும் மனதாலும் ஆக்கிரமித்து என்னை கட்டளை என்கிற இடத்திற்கு இன்றைக்கு ஜோசியலின் மறந்து கொள்வதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். அது கூட நேற்றைக்கு அவர்களுக்கு புரிய முடியாததை ஜோசியலின் புரிந்து கொண்டார். நீங்கள் எதுவானாலும் பரவாயில்லை, அவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும், உங்கள் பயணத்தை நீங்கள் தொடருங்கள், நீங்கள் வராவிட்டால் உங்களுடைய வாழ்த்துகளாக இவர்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்டார். அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மாற்றி சிந்திக்க வைத்தது. எனதாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுதான் மகிழ்ச்சி. நான் இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் இந்த மாவட்டத்தின் அமைச்சராக வர வேண்டும் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. நடக்கக்கூடிய விஷயம் தானே என்று நான் எல்லா அளவுகளையும் ஒத்திவைத்து விட்டு உங்களுடைய அன்பை பெறுவதற்காகவும் திருமணங்களை காண்பதற்காகவும் இறைவனுக்கு இந்த வாய்ப்பை 25 ஆண்டு வழங்கியிருக்கிறார். அடுத்த நிகழ்வுகளில் நான் இருப்பேனோ இல்லையோ, ஆனால் உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்கிற அந்த மகிழ்ச்சியோடு என் வாழ்க்கை நிறைவேறும் என்று கருதுகிறேன். நீங்கள் இன்னும் மென்மேலும் உயரங்களை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அடுத்த இன்னொரு கணித ஆசிரியர் ராபின் கில்ஸ் சார் வந்திருக்காங்க. அவரை பத்தி என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜானிட்ட கேட்டப்ப ஜானை சொல்லாங்க, கணக்கு அறிவே இல்லாதவங்களை கூட பொறுமையாட்டு சொல்லி கொடுத்து கணக்குல ஒரு நல்ல மார்க் நல்ல தலைமை கொண்டு வந்தது. அப்புறம் அவங்க வந்து ஆபரேஷன் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பாடம்லாம் எடுத்து கொடுத்தாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ வெளியில பார்த்தா கூட யாரையும் பார்த்தாலும் நின்று நின்னா என்ன என்னமா பண்ற என்ன என்னன்னு நல்ல விசாரிப்பாரு. யார பத்தியுமே எந்த ஒரு குறையும் சொல்லாம நம்ம இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டு வந்திருந்த நமது கணித ஆசிரியர் ராபின் கில்ஸையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம். அடுத்து திரு பங்கராஜ் அவர்கள் சார் சொல்லப்பட்டு வரது பண்ணேன். கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டிராமாவே பண்ணிடுறாரு சார், ஒரு யாருமே தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஆஃப்டர் லஞ்ச் ப்ரோக்ராம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் லைவா கொண்டு போற ஒரு திறமை சாய்ப்பு நிறைய சொல்லும் டைப் பண்ணி ஷார்ட் பண்ண வேண்டியப்ப பேசாதான் சொல்றாங்க, நேற்று சொல்றப்ப பேசுற ஒருத்தர் கட்டி அதனால கட் பண்ணிட்டு சொல்லி சார் வந்து சார் பேச அழைக்கிறேன். அவையோருக்கு வணக்கம். நண்பர்களை நான் பேசுறதுக்காக இந்த விழாவை நடத்த சொல்லுங்க, நீங்க பேசுறீங்க நாங்க கேட்கலாம்னு சொல்லுவோம். ஆனா நீங்க எங்க திரும்ப பேச வச்சு அதே கிளாஸ் ரூம் வைப்போம், உண்மையிலே போறீங்களா? அதாவது நானும் பார்த்தா 11 மணி 11 இருக்கு, இது என்ன நடந்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு நினைச்சிருக்கு, நீங்க என்ன கவர் இருக்கிறீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பம் என்ன, உங்க எந்த பிள்ளை இருக்கிறாங்க, உங்களுடைய மனைவி யாருன்னு தெரியல, ஒருத்தர பார்த்து பயன் கொடுங்கன்னு கேட்கிறேன். இல்ல சார், நான் அண்ணாவுடைய மனைவி. உங்களுடைய பிடித்தமான காரியங்கள் தம்பி, உண்மையிலே நீங்க உங்களை காலேஜ் பண்ணி நினைச்சது சொல்லுங்க. நீங்க படிச்ச நிர்வாகத்தை நிகழ்ச்சி ஒரு தாய் நாம மரியாதை செய்யணும்னு நினைச்சது எங்களை திரும்பவும் அடைச்சி பழைய நினைவுகளை
நாங்கள் எங்களுடைய அந்த மனசில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தது. உங்களெல்லாம் உங்களை பார்த்து ஆஹா எந்த மாணவி எந்த லெவலில் இருக்கிறான் என்று சிந்திக்க வைக்கிறது. அன்னைக்கு டிப்ளமான்னா அதுக்கு மதிப்பு இருக்கும். அப்ப இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்பதான் வளர்த்த ஒரு சூழல். சொன்ன காரியங்கள உடனடியா நம்ம காலேஜில் முதல்ல கம்ப்யூட்டர் வந்து நினைக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு பல ஸ்கூல் எடுத்து ஸ்கூல்களாக ஏதோ எக்ஸிபிஷன் பார்க்கற மாதிரி வருவாங்க. அதை மேனேஜ்மெண்ட் பைசா பிரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாணவர் பல ஸ்கூல் எடுத்து இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்க்கறது நல்ல ஞாபகம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நீங்களா கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி உங்களுக்கு முன்னாடினா நான் அந்த காலேஜில் சேரும்போது எனக்கு இங்கிலீஷ் ஒரே வரதான் தேவை. அடிஷனலா கம்ப்யூட்டர் சேர்த்து ஒன்று வந்து என்னென்ன சிலருக்கு அப்பாயின் பண்ணாங்கன்னா ஊட்டியில ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல உள்ள அந்த கவர்மெண்ட் நம்பளத்தில் வந்துட்டு இதுவும் கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு ட்ரீட் பண்ண போறோம் ஒரு பெருமை ஒரு மினிஸ்டர் சரியா அது எந்த இடத்துல இருந்தால் அது ப்ரோக்ராம் பண்ணேன் சரியா. அப்புறம் இங்க வந்தவுடனே இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் இயரோட சேர்க்காம இல்லையா தனி தனிப்பட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஓரியன்டேஷன் ஆனதால அதை தனியா செப்பரேட் பண்ணதுனால எதுவும் எடுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் வேலை வேலை சேரும்போது அந்த குரூப் சில அந்த கம்ப்யூட்டர் சேர்க்கல சேர்க்க முடியல. அதை எலக்ட்ரானிக்ஸ் டூன் ஆக்கி நீங்க தான் முதல் முதல் எடுத்து கம்ப்யூட்டர் வந்தீங்க. அதாவது இந்த காலேஜுடைய மூணாவது ரெண்டாவது செட் காலேஜுடைய மூணாவது செட்டு என்னுடைய ரெண்டாவது செட் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. அதனால ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பெருமை ஒரு என்ன சொல்றாங்க இந்த கல்லூரியினுடைய முக்கியமான மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இருந்த கணம். அதனால நீ வரும்போதே மற்றவர்கள் பெரியவங்க வராங்க இன்னைக்கு நீங்க வளர்ந்து பெருமையா இருக்கிற பார்ப்பது பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ரெண்டு மாணவர்கள் கவனிக்காக கேட்கும் கொஞ்ச நேரம் எனக்கு அதிக சுமையா இருக்கு. வாழ வேண்டிய பிள்ளைகள் வளர்ந்து வாழ எடி வாழையா என்று சொல்லும் குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் மீறி வளர்த்து இந்த சமூகத்தில் அவங்களுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழலையே மாற்றி அவங்க உங்களிடையே இறைவனை சேர்ந்து விட்டார்கள் வருத்தமாக இருந்தது. அவருடைய குடும்பம் நலவர்கள் வாழவும் நான் உங்களை பெற வேண்டும் என்று சொல்ல நான் அனுமதி சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைய காலத்தில் போராடுவதால் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கும் வாழ எடுக்கும் ஒரு இம்பார்டன்ஸ் இன்ஜினியர் தான் போடுவான் கேட்டது
பயத்தான் அவன் கரையில்
முடியெல்லாம் போய்விட்ட காலத்தை எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. ஆனா அந்த கடை யார் வீட்டுதான் எனக்கு யாரையில நம்முடைய லலிதா பரமேஸ்வரனுடைய கடை என்னது எனக்கு அதுவும் உண்மையான. சோ இங்கே அடிக்கடி வரக்கூடிய ஒரு தமிழ் செல்வன் அடிக்கடி வந்து வந்து கொண்டிருப்பார். இப்ப அவரை காணல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 வருடத்திற்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் என்று பார்த்தால் இப்ப நமக்கு நினைத்து பார்க்க முடியவில்லை. பசுமையான நினைவுகள், கள்ளம் கபடற்ற எண்ணங்கள். மாணவர்கள் பல குடும்பங்களிலிருந்து, பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து, பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகளிலிருந்து வந்து படித்த மாணவர்கள், அவர்கள் பின்னால் எப்படி இருப்போம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்தார்கள், படித்தார்கள், இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள். குழந்தைகள் வருங்காலத்தை பார்த்து எண்ணி பார்க்கும். மாணவர்கள் பொதுவாக நிகழ்காலத்தை நினைப்பார்கள். முதியவர்கள் பொதுவாக கடந்து போற காலத்தை பார்ப்பார்கள். நாம் இப்பொழுது எந்த காலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய பழைய 25 வருடங்களுக்கு முன்னால் நடந்த பசுமையான நினைவுகளை பார்க்கிறோம். இங்கே மிஸ்டர் வந்தவுடனே சொன்னார், நாங்கள் கல்லூரியிலிருந்து பிரிந்து சென்ற பொழுது ஒரு பாடலை பாடினோம், அந்த பாடலை மீண்டும் பாடப்போகிறோம் என்று உடனடியாக என் அகில உட்கார்ந்து லட்சுமணன் பசுமை நிறைந்த நினைவுகள் பாடும். அவரும் அதே வார்த்தையை சொல்ற, நானும் அதே வார்த்தையில் அதே மாதிரி ஜானகியும் மல்லிகா வந்து அதே பாடலை தான் பாடினார்கள். எனவே பசுமை நிறைந்த நினைவுகள் அது. இன்றைக்கு இந்த பசுமை நிறைந்த நினைவுகளை கால்புணர்ச்சிகள் வரும்பொழுதுதான் நிறைய நோய்கள் வருகின்றன. நாம் அந்த பசுமை நிறைந்த நிகழ்ச்சிகளை நினைக்கும் பொழுது ஒரு சோதமும் நீங்கள் எங்களுக்கு அறிவித்தீர்கள், மாக்கியும் மைக்கேலும். அந்த இரண்டு மாணவர்களும் அப்படியே நினைவில் இருக்கிறார்கள். மைக்கேல் தூத்துக்குடி மாவட்டம் என்று நினைக்கிறீர்கள், அப்படித்தானே கேரளாவா? அப்புறம் உருவத்தமாக மாற்றிருக்கேன். இரண்டுமே நாம் இழந்தது ஒரு பெரிய இழப்பு. அவர்களும் இருந்திருந்தால் இன்னும் இது 100% மகிழ்ச்சியாக இது மாறி இருக்கும். பல்வேறு மாணவர்கள், பல்வேறு சூழல்கள். எனக்கு தெரியும், நாராயணனை பார்த்திருக்கும் முதல் வகுப்புல போன போது எனக்கு பயம். நான் லட்சுமணன் தரத்துக்காக சார் எப்படி கேட்டு அவர் உடனே சொல்றாரு, எல்லாம் எனக்கு வேண்டாம் பையன் வர ஒன்றும் பிரச்சனை தைரியமா போகணும். அப்ப நான் நினைக்கிறேன், சரி பிரச்சனை வந்தாலும் இவரு பார்த்து கொள்வார். ஏன்னா முதல்ல வந்து முதல் மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வந்தோட முதல் முதல்ல பாடத்த போகணும். அப்ப ஒரு பயம், எல்லாம் பார்த்தா என்னோட பெரிய பெரிய ரூபமா இருக்கிறாரு. கல்யாண பரமேஸ்வரர் பார்த்தா அதோட ஒரு பெரிய பயம். இப்படி பெரிய உருவங்கள் நமக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஆனால் மாணவர்களை கவரும் போது இனிக்கே இனிக்கே இருக்கும். நாரதனுடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இப்பொழுது எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நாரதனுக்கு தடாப்படும் சார், எனக்கு ஏன் சார் இதில் மார்க்கு குறைக்கிறது? ஹேண்ட் ரைட்டிங் அவருக்கு எல்லாருக்கு 5 பாயிண்ட் கல்லூரம், 4 பாயிண்ட் தான் இருக்கு, அதனால 1 மார்க் குறைச்சிருக்கேன். இப்பொழுது அப்படியெல்லாம் கிடையாது. 2 பாயிண்ட் இருந்தாலே 1 மார்க் போடும். 5 மார்க்கு தேவைதான், 1 மார்க் பாஸ்தாக மாட்டார்கள். இப்பொழுது உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் 100 மார்க் கொடுத்தால் உங்களுக்கு 200 மார்க்கு மேல் அதிகமாக தர வேண்டும். ஜானகியை பார்த்தால் அடிக்கடி சிக்காரம்பார். இப்ப நல்ல இயற்கையா இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லையா? அப்பவே பிரெட் வாங்கி அடிக்கடி இல்லையா? சரி, மல்லிகா அப்பவே ரொம்ப அப்ராணி. ஆனா எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஜோதியை அதை மறந்துவிட்டார் என்று எனக்கே தெரியவில்லை. அடிக்கடி கேட்கிற கேள்வி, அன்றைக்கு ராத்திரி 11 மணிக்கு என்னை பார்க்க வந்த பொழுது என் குடும்பத்தில் என் மனைவி கேட்காத கேள்வி இல்லை. அவரிடம் சமாளித்து தப்பி சொல்லிவிட்டார். எனவே அவருக்கு நீங்க அறிவுரை போடுங்க. அது மட்டுமல்ல, நிறைய மாணவர்கள் எல்லாருமே பேசுறத சொல்லி பேசுவதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன். இது ஒரு பசுமையான நினைவுகள். உங்களுடைய இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து உங்களுடைய அன்புகள் வெளிப்பட வேண்டும். இந்த அன்பை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும். இது இதோடு நின்றுவிடாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களை நீங்கள் கூடி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி ஒரு நித்திய மகிழ்ச்சியாக உங்களுடைய இருதயங்கள் வளர வேண்டும். அது என்றைக்கும் செழித்து ஓங்க வேண்டும்.
எப்படி விதையானது மண்ணிலே விழுந்து வளர்ந்து அது பெரிய மரமாக வளர்ந்து காய்கறிகள் கொடுக்கிறதோ, அப்படி நீங்கள் எல்லாரும் இந்த வாணிஸ்தான் என்று சொல்லப்பட்ட இந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக நீங்கள் வளர்ந்து செழித்து நீங்கள் எல்லாருக்கும் நன்மை தருகிறவர்களாகவும் உங்களுடைய அன்பு எல்லாரும் பரிமாறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அது உதவி செய்யவும் அது பிரமிக்கத்தக்கவர்கள் வளரவும் வேண்டும் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும். நித்திய நித்திய காலமாக அது செழிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் அது செழித்து வளர வேண்டும் என்று கூறி வாழ்த்தி அமைகளே நன்றி வணக்கம். இப்ப வந்து காரணம் நான் சொல்ல போறேன். ஏன்னா சார் வந்து அவர் வந்து எங்களுக்கு சார் மாதிரி யாருக்கா தெரியல, அதாவது எங்க சொல்லுங்க கேட்கல மற்றவன். இப்ப காலையில் அவர் வரும்போது ஜான்சி மேடம் வந்தாங்க. ஜான்சி மேடம் வரும்போது சார் எங்க கூட நிற்கிறார். ஆனா அவங்களுக்கு சார் வந்து செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டா அவங்க ஜூனியர்னாலும் கேட்டாங்க. அவர் அவ்வளவு உடம்பு டீக்கா சார் வச்சிருக்காங்க. அடுத்து தேராணி மேடம் பார்க்கிறேன். தேராணி மேடம் இப்ப வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஹெச்ஓடி இசி டிபார்ட்மெண்ட். நாங்க அவங்க ஹெச்ஓடி தான் பண்ணுவோம். நாங்க வேற ஹெச்ஓடி இருக்காரு. நாங்க தான் ஹெச்ஓடி அங்க எல்லாத்தையும் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அவருடைய சிந்தியரசிய
படிப்படியா கத்துக்கிறேன். அப்புறம் வந்து லட்சுமணன் சாருடைய டைனமிக் லீடர்ஷிப் கீழதான் என்ன நான் பக்குவப்பட ஆரம்பிச்சது. சாருடைய இன்வால்வ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட இருந்த இன்வால்வ்மெண்ட், அதெல்லாம் தான் எனக்கு மாதிரியா இருந்தது. அவருடைய டைனமிசம் தான் என்ன நம்ம வந்து இன்னும் இந்த ப்ரொஃபஷன் நல்லா பண்ணணும், அவருடைய என்கரேஜ்மெண்ட், இது எல்லாம் தான் இந்த ப்ரொஃபஷன்ல எனக்கு ஒரு பிடித்ததையை கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு அதுக்கப்புறமா இங்கேயே இந்த கல்லூரி வந்து எனக்கு நிறைய வாங்கிட்டு உண்மையாவே இந்த கல்லூரி தான் அடித்தளம் இருந்து 2002 வரைக்கும் எம்இ படிக்கிறதுக்கு இங்க அனுமதி கொடுத்தாங்க. இங்கே வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவனந்தபுரத்து போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறமா எம்இ முடிச்சு எல்லாருமே இதே போல இந்த ரிலேஷன் இன்னைக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது வந்து சாதாரண காரியம் இல்ல. நான் படிச்சு முடிச்ச காலேஜ்ல லாஸ்ட் இயர் தான் இதே போல சில்வர் ஜூபிலி செலிபிரேஷன் கொண்டாடணும். அடுத்த இதே போல கூட நான் ஜாப்பா கலந்துக்கிறதுல உண்மையாவே மிக்க பயிற்சி. இப்போ தொடர்ந்து அதாவது இந்த நான் புத்தி வரைக்கும் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் ஜூபிலியில எல்லாரும் ஒரு பெரிய கெட்டு பெற சொல்லிட்டு எல்லாரும் இணைவாங்க. அப்புறம் அப்படியே மாத்திரம் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல அத்தியாவசியத்தை சந்திக்கணும். ஸோ அதுக்கு கடவுள் எல்லாருக்கும் இறக்குமாறு எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை தரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. நான் மாணவனாக இருக்கும்போது
வகுப்புகளில் மூன்று பிரிவுகள் உண்டு. நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு மூணு டீம் அப்படிதான் இருக்கும். நாகர்கோயில் குரூப் எல்லாம் ஒன்றா இருக்கும். என்ன பண்ணுறதுனால இந்த ஒரு குரூப் மட்டும்தான் அதில் கலந்துருக்கும். மற்ற டீம், மற்ற திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி எல்லாம் வந்து கலந்துருந்தாங்க. இறுதியாண்டு படிக்கும் போது என் தாங்க கூட ஒரு கண்டிஷன் சொல்லிருக்கோம், எவ்ரி வீக் நம்ம மீட் பண்ணணும், இதை முடிச்சு காலையில் முடிச்சு வெளியே போடணும். முடிச்சா கூட நார்மல் பீப்புள்ஸ் எல்லாரும் எவ்ரி வீக் நிச்சயமா வீக் எண்ட்லேயே நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு ஓகே அப்படின்னு எல்லாருமே ஒத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக் ஓகே, செகண்ட் வீக் ஓகே, தேர்ட் வீக் ஓகே, ஃபோர்த் வீக் வரும்போது ஒன்று டிராப் அவுட்ஸ், அப்புறம் செகண்ட் டிராப் அவுட்ஸ். கொஞ்ச நாள் கிடைச்சிருந்தா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எங்கள்கிட்ட இருந்ததாங்க ஞாபகமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்ப எங்கேயாவது என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கண்டாச்சுன்னா ஹாய் அவ்வளவுதான், நின்று பேசுறது கூட நேரம் கிடையாது, பேசுறது இல்லை, ஹாய் சொல்றதோட சரி. ஏதோ ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் போன்ல தொடர்பு கொள்ளும் போது எப்படி பிள்ளைங்க எப்படி இருக்கு, லைஃப் எப்படி இருக்கு, காலேஜ் எப்படி இருக்கு, பேரும் பேசணும். இந்த மாதிரிப்பட்ட பிஸியான இந்த காலத்துல இவ்வளவு பேருக்கு நீங்கள் இணைந்து இனிமையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு தள்ளி வழங்குகின்றேன். இந்த நிகழ்வு இன்னோடு நின்றுவிடக்கூடாது. மேடம் என்றது போல இன்னைக்கு நீங்க ஒரு இன்சுலேஷன் பண்ணணும், இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணணும். மெல்பேரும் பல ஆண்டுகள் எங்கேதான் நடந்தோம் அப்படிங்கிறது அந்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் எங்கேயாவது ஒரு இடத்தில் நீங்கள் சேர வேண்டும். உங்கள் குடும்பத்தோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செல்லும் போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. எங்களுக்கு என்ன எங்கள் கல்லூரி இந்த நிகழ்ச்சி 25-30 ஆண்டு காலத்தில் 25 ஆண்டு முடித்த ஒரு கடமைத்துறை மாணவர்கள் இவ்வளவு இனிமையான ஒரு புரோகிராமே இது நடத்தினார்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் மிகவும் பெருமிக்கிய ஒரு நிகழ்ச்சி. அதற்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக ஒருமைப்பாடோடு செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பல பலன்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அடுத்து நீங்கள் அனைவருக்கும் மிகவும் இதயத்தின் அருகாமையில் இருக்கும் காண்பினர் எங்களுக்கு 2 வருஷம் ஜாஸ்தி இருக்கும், அதனாலே அவங்க ரொம்ப அவங்க அவங்களதான் நாங்க ரொம்ப தேவை. வேற எல்லாரையும் ரீச் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் தெரியும் டான்ஸ் நம்மளோட நம்பர் கிடைக்கல, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நேற்றைக்கு காலையில பிணைமுதல்வர் கொடுத்தாங்க நம்பர் கொடுத்தாங்க. இப்ப கால் பண்ணி நாங்க போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை நீங்க கூப்பிடாம எடுத்திருந்தாலும் எனக்கு தகவல் அறிவு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நான் சர்ப்ரைஸா வந்திருப்பேன் அப்படின்னு அதான் அந்த பேஷன். என்ன சொல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கூப்பிட்ற பேசுறதுக்கு நான் பேசுறாங்க. நம்ம லஞ்ச் முடிச்சு போட்டோ எல்லாத்தையும் இருப்பாங்க, முடிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அது முடிய வரைக்கும் எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை நம்ம அதை பண்றோம். சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேக்ல இருந்து. அப்ப நான்
பர்பஸ் தான் இன்னைக்கும் நான் என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். என்னோட வாய்ஸ் தான், என்னோட வாய்ஸ் அந்த பசங்க அப்படியே கட்டுப்படுவாங்க, கிளாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, யாருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. உண்மையிலே ஃபர்ஸ்ட் பிராக்டிஸே நான் வந்து எடுத்துட்டது இந்த பசங்க கிளாஸ்ல தான் நான் சொல்லணும் ஆக்சுவலா. ஆனா ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க, நிச்சயமா நல்ல நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா நல்லா படிப்பாங்க, ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் விளையாடினாலும் நல்லா படிப்பாங்க. எப்படியும் அவங்க லைஃப்ல நல்லா, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க வந்து, ஏன்னா அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு நேற்று வந்து மிஸ் போன் பண்ணும்போது கையெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. ஏன்னா நிஜமா சொல்றேன், அது என்ன சந்தோஷம் தெரியும், என் பொண்ணு அங்கன்வாரை பாக்குறதோட என் பசங்க வந்து இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறது பாக்குறது உண்மையிலே அது வந்து என்ன சந்தோஷம்னு எனக்கு நான் அனுபவிச்சது அப்புறம் தான் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சது. என்னோட பொண்ணு எம்இ பண்ணிட்டுதான், இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ற சிஸ்டம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டுதான். அவ எப்பவுமே சொல்லுவா, மம்மி உங்க அப்படி போகும்போது நாங்க காலை போகும்போது தான் நான் ஒர்க் பண்ண மானிட்டர் பாலிடெக்னிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இதுவரை நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆனா புக்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கைட் பண்ணுவாங்க. ஒரு தடவை வந்திருக்கா சார் பார்த்தது எங்க அப்பாவோட வந்திருக்கான். இன்னைக்கு அவன் போன் பண்ணி ஜொலோ கிளாக்கெல்லாம் பேசினான், மம்மி நீங்க முந்தி எப்படி போவீங்களோ அதே மாதிரி போனோம். கண்டிப்பா வந்து நான் மிஸ் பண்றேன் உங்களை, நெக்ஸ்ட் சண்டே வர்றான் மேரேஜ்க்காக. நிச்சயமா மேரேஜ் நான் ஓடியே வந்திருப்பேன் கண்டிப்பா உங்களோட பசங்களை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னோட பசங்களை பத்தி. இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் ஆகுது என் ஸ்கூல்ல அது சீன அதோட ஸ்டார்டிங்ல இருக்கிற பசங்க மேக்ஸ் இருக்கிறேன். அவன் வந்து நான் பிஎட் அப்புறமா பண்ணேன், பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணேன். நான் கவர்மெண்ட் சைட் போயிட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூல் சைட். இந்த பசங்க பத்தி எப்போ நான் பெருமையா சொல்றேன், நான் சொல்றேன் அந்த பசங்க ரொம்ப அமைதி. 60 பேர் இருப்பாங்க, நீங்க 30 பேர் இருந்துட்டு இவ்வளவு கிராமம் இருப்ப நீங்க வந்து கவனிக்காம இருக்கீங்க கிளாஸ். ஆனா அமைதியா இருப்பாங்க, ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க கிளாஸ்லாம். ஆனா நான் வந்து நிச்சயமா அந்த பசங்களை பாதியாக என்ன பிடிக்காது, ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். லேட்டா வந்தா வெளியேதான் வர்றது, உள்ளால விடுறது இல்ல. டஸ்ட் வரும், பேசிட்டு இருந்தா சாப்பிட்டு வரும், எல்லாம் வரும். ஆனா அப்ப படிக்கும் இப்ப நினைச்சு பார்ப்பாங்க, நிச்சயமா நல்ல நிலைமை இருக்கும்போது நிச்சயமா நினைச்சு பார்ப்பாங்க. நம்ம கிளாஸ் ஜாலியா இருந்ததுதான் நம்ம மிஸ் வந்து அப்படி பண்ணாங்க. ஆனா அதனால அந்த பெனிஃபிட் எப்ப நீங்க அதோட ரிசல்ட் எப்ப நீங்க உணர்றீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் ஆகும்போதுதான் உங்களுக்கு வந்து நிச்சயமா அந்த உங்களுக்கு அந்த அந்த எஃபெக்ட் என்னன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஃபேமிலியா ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். உங்க பிள்ளைங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா அப்படின்னு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நீங்க உங்க குடும்பத்தோட இன்னும் நிறைய வருஷம் நீங்க இந்த வந்து கொண்டாடணும், இந்த ரீயூனியன் நீங்க பண்ணணும். முடிஞ்சா நாங்களும் வருவோம். நான் வந்து திருவண்ணாமலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்க சார் வந்து என்எல்சி ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நான் ஏதாவது வாங்க, நைன்த் மேரேஜ் இருக்கு, என்னோட மேரேஜ்க்கே வந்திருக்காங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்னோட பசங்க செகண்ட் இயர் அவங்க படிக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, செகண்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தேர்ட் இயர்ல நான் இல்ல, அந்த போட்டோல நான் எங்க அப்பா கேட்கறாங்க நீ இந்த போட்டோல எங்க இருக்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் நான் அந்த போட்டோல இல்லப்பா, நான் வந்து அவங்க ஃபைன் இயர் படிக்கும் போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. உண்மையிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் வந்து மின்சன் போன் பண்ணோம்னா எனக்கு பேர் எனக்கு பட்டு ஞாபகம் இல்லை அப்படின்னு என்னோட செல்ல மை பாய் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த செல் நம்பர் வந்து நிறைய பேருல நம்ம இப்ப நாங்கள் கல்யாணம் இன்விடேஷன்ல இருக்கிறனால ஏதாவது நம்பர் மாறி மாறி வரும். அவனோட நம்பரை நான் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உண்மையிலே மறக்க முடியாத செட் நீங்க வந்து. ஆனா என்ன என்னோட கிளாஸ்ல நீங்க சேட்டா ரொம்ப பண்ணது இல்லை. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் கிளாஸ் இருக்கிறதுனால நான் கிளாஸ் டீச்சரா இருந்ததுனால ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் வாழ் காட்டினாலும் மொத்தத்துல அப்படியே பாடம் நடந்த ஆரம்பிச்சோம்னா அமைதியா இருக்கீங்க. அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில நல்லா முன்னேறி கேளுங்கன்னு பார்க்கும்போது மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க லைஃப் பார்ட்னரோட நீங்க வந்து எல்லாம் வளரணும். பிள்ளைங்க உங்களோட அதிகமா படிக்கணும், அதான் என்னோட ஆசை. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அதோட அதிகமா உங்க பிள்ளைங்களை படிக்கிறீங்க. நல்லா லைஃப் இன்னும் நல்லா இருங்க. முடிஞ்சா மீட் பண்ணுவோம் நிச்சயமா. இன்னும் நீங்க திருப்பி திருப்பி நீங்க மீட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்க. உண்மையிலே சொல்லப்போனா நம்ம அன்புன்றது உலகத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்க கூட அம்மா பாட்ட அன்பு காட்டுறது இல்ல, அவங்க எல்லாம் விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. ஆனா நீங்க திருப்பி நீங்க உண்மையில யாரு இருக்காத எஃபர்ட்ஸ் எடுத்தீங்களோ உண்மையில அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் காட்டுறாங்க நிச்சயமா. அது வந்து சொல்லவே முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் தான் நாங்க கான்டாக்ட்ல இருக்கோம். ஆனா நீங்க அத்தனை பேரையும் மேக்சிமம் எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு இப்படி
ஒரு எங்க வந்து ட்ரீட் பண்றது எங்க உங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நீருடி வாழணும், உங்க பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும், நிறைய கடவுள் உங்களுக்கு நல்ல ஆசி தந்து நல்ல நீருடி வாழ்ந்து உங்க பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து கேட்டுருக்கேன். நம்ம பேட்ச் வந்து 86 வந்து நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணோம். ஐபிஎம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? வேர்ல்ட்ல வந்து கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 1981. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பண்ணது வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1984. இந்தியாவில் அத்தகைய கம்ப்யூட்டர் எஜுகேஷனே கிடையாது. 84 தான் இந்த கம்ப்யூட்டர் பண்ணதுமா கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டியூட் பண்றாங்க. இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் எஜுகேஷன் வேணும். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த கோர்ஸை லான்ச் பண்ணி செகண்ட் கிளாஸ் நம்ம எனக்கு ஒரு நிகழ்ச்சி என்னன்னா நமக்கு கோர்ஸ் புக்கே கிடையாது. கடைசி வரைக்கும் சிலபஸ் கூட ப்ராப்பரா இருக்காதுன்ற மாதிரி எனக்கு ஞாபகம். கோர்ஸ் பிளான் கிடையாது, கோர்ஸ் கேலண்டர் கிடையாது, எந்த இதுவுமே இல்லாம முழுமையாகவே நம்ம ஆசிரியர்கள் மட்டுமே அவங்களோட ஃபுல் எனர்ஜியோட நடந்த அந்த பேட்ச் அதனால நம்ம மேபி நம்ம சிறப்பாக இருக்கும்போது நினைக்கிறேன். ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் எந்த குழந்தையும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு நம்பிலையும் பார்த்தேன் அவங்களோட அந்த கோர்ஸ் மெட்டீரியல் ஒவ்வொரு வேற பார்த்து நமக்கு முன்னாடி பேட்ச பண்ண கோவில்பட்டில ஒரு பாலிடெக்னிக்ல வந்து நமக்கு முன்னாடி பண்ணாங்க. அங்க போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இவங்களே நோட்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, நம்ம டீச்சர்ஸே டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மள எல்லாருமே கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஜாஸ்தி. நான் பார்க்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன் லீவ் அல்லது நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சே தான் இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. சரி, லைக் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் யாருக்குமே நம்ப மாட்டாங்க. மரியாதைக்குரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, என் உடன் பணியாற்றி இங்கு அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, பாசமுள்ள என்னுடைய முன்னாள் மாணவர்களே, இங்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை எல்லோரும் குறிப்பிட்டது போல நிச்சயமான ஒரு அருமையான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பேசுவதற்காக தயாராக இங்கு வரவில்லை. நான் இங்கே உங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களை இங்கு பழைய முன்னாள் மாணவர்களை பார்த்து அவர்களோடு கலந்துரையாடலாம், அவர்களோடு அளவாகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு நான் வகுப்பு எடுத்த பழைய சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. இந்த மாணவர்களை பொறுத்தவரை நான் இவர்களுக்கு உணர்வுபூர்வமாக மிக ஒரு நெருக்கமான ஆசிரியராகத்தான் நான் இருந்தேன். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. 1984 நான் 80 படிக்கும் போது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் படித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. அதில் கம்ப்யூட்டர்ல எனக்கு ஒரு தனியாக ஒரு தாகம் அந்த நேரத்தில் இருந்தது. அதனால் இந்த மாணவர்களுக்கு கணக்கை தவிர மற்ற கம்ப்யூட்டர் துறைகளையும் நான் இவங்கிட்ட நிறைய ஒரு தொடர்பு வச்சிருந்தேன். அப்ப கோபல் நான் பேசின ஒரு லாங்குவேஜ் ஒரு பாடமா இருந்தது. இவங்களோட மாணவர்கள் சில பேர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு நான் அந்த கோபல் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்த எல்லாம் பார்க்கணும் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அது என்னுடைய அறிவை வளர்ப்பதற்கு இந்த மாணவர்கள் பெரிய ஒரு துணையா இருந்தாங்க. இந்த மாணவர்கள் ரொம்ப பாசமா விடுவாங்க. இவங்ககிட்ட என்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்ததாகவே தெரியல. ஏன்னா ஒரு மரியாதை கலந்த நட்புடருடன் ஒரு தோழமை உணர்வுடன் இந்த மாணவர்கள் ஒரு ஆசிரியர்களுடைய
எல்லா மரியாதையும் தந்து என்னுடைய வகுப்பிலே கலந்துக்கிட்டாங்க. இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க திரும்ப ஏதாவது ஒரு நன்றி உணர்ச்சியோட இந்த நிறுவனத்தை அவங்க திரும்பி பார்க்கறாங்க. படித்திருந்த ஆசிரியர்களை ஒரு நன்றி உணர்ச்சியோட பாக்குறாங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது. உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வந்து நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறீங்க. இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்க முகத்துல ஒருவர்கள் சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த புன்முறுவலை, அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அது பாராட்டத்தக்கது, அது மகிழ்ச்சிக்குரியது, அது போற்றத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்க அனைவருக்கும் நான் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு அன்பையும் ஒரு புத்துணர்ச்சியை வளர்த்ததற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். உங்களுடைய வகுப்பு நடந்த பல நிகழ்ச்சிகளை பங்காச்சார் ஞாபகப்படுத்தினாங்க, லட்சுமணன் சார் சொன்னாங்க, மற்ற ஆசிரியர்கள் சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வகுப்புல ரொம்ப கணக்குல ரொம்ப கணக்கெடுக்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாலும் இந்த மாணவர்கள்ட வகுப்பு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த சந்தர்ப்பமும் எந்த இடர்பாடும் ஏற்பட்டதில்லை. இங்க நான் இந்த நிறுவனத்தில் பெற்ற பயிற்சி வந்து இன்னைக்கு அரசு படியில நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 5 வருடங்கள் ஆகுது. இந்த நிறுவனம் இது வந்து நல்லா வளர்த்திருக்கு. இந்த நிறுவனத்தில் நான் பெற்ற பயிற்சியும் இந்த நிறுவனம் எனக்கு கற்றுத்தந்த பல யுக்திகளும் பல முறைகளும் நான் பெற்றுக்கொண்ட பல அறிவு செல்வங்களும் இன்னைக்கு அரசு பள்ளிகளில் நான் போற எல்லா பள்ளிகளுமே 100% சொல்லுவேன். எல்லா மாணவர்களும் ஃபெயிலாக எந்த மாணவரும் கிடையாது. எல்லா மாணவரும் வருஷந்தோறும் பார்த்தாங்க. இந்த வருஷம் பள்ளிக்கூடத்தில் 100% பயிற்சி பெற்றிருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு போதுமான பயிற்சியை பெற்றுக்கொள்ள இந்த நிறுவனம் தான் எனக்கு பயன்பட்டது. அதில் என்னுடைய படித்த மாணவர்கள் முக்கிய காரணம். குறிப்பாக இந்த பேட்ச் வந்து மறக்கவே முடியாது. நான் இங்க ஜாயின் பண்ணி 2வது பேட்ச், முதல் பேட்ச் பிறகு 2வது பேட்ச், முதல் பேட்ச் பாதையில் வந்தேன். முழுமையான ஒரு பேட்ச் மாணவர்களுக்கு நான் பாராட்டு உங்க வேண்டிக்கிறேன். அதனால அந்த மாணவர்களுடைய அன்பை நான் என்னைக்கும் வழியில எங்க பார்த்தாலும் பேசுவாங்க, எங்க கண்ணால் தாழ்ந்த மொழியும் அன்பா பேசுவாங்க. அந்த ஒரு நன்றியை, அந்த ஒரு பாசத்தை நான் என்னைக்கு மறக்க முடியாது. அதனால இன்னும் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கணும். எல்லாமே இறைவனுடைய அருளால நீங்க நல்ல உடல்நலமும் நீடிய ஆயுள் நிறைந்த செல்வம் ஞான வெளிச்சம் உயர்கல்வி உயர்புகழ் விஞ்ஞானம் அனைத்தும் பெற்று பலமோடு நீங்க அனைவரும் தொடர்ந்து வாழ வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி, இது போன்ற ஒன்றிணைப்புகள், இது போன்ற சகோதரத்துவம் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு திரும்ப அடிக்கடி நடக்கும் சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வீங்க. நன்றி வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கம்ப்யூட்டர் பிரான்ச் மாணவர்களுக்கு மட்டும்தான்
செகண்ட் இயர்ல அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர், அத்துடன் தேர்ட் இயர்ல வந்து ஆபரேஷன் ஒரு பேப்பர். இப்படி மூன்று வருடம் உங்களுக்கு பாடம் எடுக்க வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த காலங்களிலே நீங்கள் மிகவும் கவனத்துடன் படித்து அனைத்து மாணவர்களும் மிகவும் மாணவர்களையும் பழைய மாணவர்கள் அந்த வேல்யூஷன் சென்டர்ல மாணவர்களை பற்றி இப்ப உள்ள மாணவர்களையும் பழைய மாணவர்களையும் ஒப்பிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சொன்னேன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஒரு கம்ப்யூட்டர் பிரான்ச் ஃபர்ஸ்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாணவர்கள் எனக்கு இப்பவும் பார்க்கும் போது ஆசையா இருக்கு. நாகராஜன், ஆண்டனி, சிதம்பரம், ஜோஸ், இப்படி பல மாணவர்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து வீட்டு வந்து கால் பண்ணாங்க, சார் இப்படி ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்த்தோடனே ஒரு வாய்ப்பு இப்படி ஏற்படுத்தி தந்த பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே உங்களை குடும்பத்துடன் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் நிச்சயமாக நல்ல நல்ல பணிகளிலே பணியாற்றுவீர்கள், நல்ல நல்ல வேலைகளை இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பீர்கள். எல்லாவற்றும் நீங்கள் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்களது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அழைக்கிறேன். லஞ்சுக்கு முன்னாடி குரூப் சாட் எடுக்கிறோம், குரூப் போட்டோ எடுத்து அப்புறம் லஞ்சுக்கு போறோம். குரூப் போட்டோ சரியா நன்றி நண்பர்கள் ஏன்னா இப்ப ப்ரோக்ராம் முடிய லஞ்ச் முடிச்சுன்னா மாத்திரம் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இருக்கிறாங்க. நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு வந்துட்டு நம்மள தொழில செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவங்க கொடுக்கணும் சரியா. சரி, அப்போ மீண்டும் சார்ட டைரக்ஷன் தான் கட்டாரோம், சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகள் ரொம்ப பயப்பட்டியா இருக்காங்க, அதனால முதல்ல சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா போட்டாடுவோம். சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே மடிக்கட்டில் வச்சு அது அழகா இருக்கான்னு மாதிரி கேட்டுப்போம். இப்போ முதல்ல யாரும் தயவு செய்து சாப்பிட்டு வெளியே போயிடாருங்க. போட்டோல ஏற்கனவே தான் போட்டோ கிளாஸ் எடுக்கும்போது நாலு பேர் வச்சு அதுல ரெண்டு பேர் நம்ம ஆல்ரெடி வந்து காலையில் எடுத்து இது பண்ணோம். சரி, நாலு பேர் மிச்சிங்க, யாரும் மிஸ் ஆக கூடாது, போட்டோ எல்லாரும் கரெக்டா இருக்கு சரியா. எல்லாரும் லஞ்சுக்கு மாடி மாடியில் வந்து நல்ல லஞ்ச் இருக்குது சாப்பிட்டு உடனே எவ்வளவு சீக்கிரமா நம்ம வரணும் அவ்வளவு சீக்கிரம் வந்துடும், சீக்கிரமா போட்டோம். இப்ப வந்து ஒரு 127 ஒரு 250 இருக்கிறது போட்டோம், நிறைய டைம் இருக்கும். 250 நீங்க அசம்பிள் பார்த்து போட்டோம்.
சாட்சியா இருக்கலாம்.